அன்பான ஜெம்டி விநாயகர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இடகலை பிங்கலை அப்படிங்கிற விஷயங்கள்னால் என்ன, அதனால் நமக்கு என்னென்ன உபயோகங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடம்பில் இயங்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் நம்மளுடைய மூக்கில் நடக்கக்கூடிய வலது பக்க மூச்சு இடது பக்க மூச்சை வச்சு தான் உங்களுடைய பிரெயின்லேருந்து ஆரம்பித்து கால் பாதத்தினுடைய விரல் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நடக்குது. யார் ஒருத்தர் இந்த மூக்கில் நடக்கக்கூடிய சுவாசத்தில் இடகலைங்கிறதையும் பிங்கலைங்கிறதையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிறாரோ அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சம அளவு ஆக்சிஜன் சப்ளை ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும், அவர் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பார். அந்த மூக்கில் நடக்கக்கூடிய சுவாசத்தை அசையாமலோ இல்லை தானே இழுத்து வெளியே விட்டு ஆர்கனைஸ் பண்ணியோ அவங்க ஒருத்தர் அவங்களுடைய உடம்பில் கண்டுபிடிக்கணும். என் உடம்புல இன்றைக்கி இடது பக்கம் மூச்சு இருக்கா வலது பக்கம் மூச்சு இருக்கா, இடது பக்கம் மூச்சு நடந்தால் நான் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி நடத்தணும், வலது பக்கம் மூச்சு நடந்தால் நான் என் உடம்பை எப்படி பாதுகாக்கணும், எனக்கு எதுவும் வியாதி வருமா இல்லை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரிலாம் தன்னைத்தானே அந்த நாள் வாழ்க்கையை இந்த இடது பக்க வலது பக்கம் மூச்சை வச்சு இடக்கலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய வழிமுறையை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த நாளை சூப்பராக கொண்டு போகலாம். ஒருத்தர் சோகமாக இருக்கிறதுக்கும் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த இடக்கலை பிங்கலைங்கிற மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ரொம்ப உதவி செய்யும். பொதுவாக யோக கலையில் ஒருத்தர் பிராணாயாமம் இல்லை ஒரு ஆசனம் இல்லை ஒரு தியானம் இல்லை ஒரு முத்திரை அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்யும்போது அவர் உடம்பில் இருக்கக்கூடிய பிராணசக்தி, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வாயு சம்மந்தப்பட்ட ப்ராணிக் பாடின்னு சொல்லுவாங்க, ப்ராணிக் லெவல், ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், பேர் வேறு வேறையே தவிர கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான், சுவாசம். அந்த சுவாசம் சரியாக இயங்கிறதுக்கு இந்த இடக்கலை பிங்கலை ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த இடக்கலை பிங்கலையை திருப்பி 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 அவர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரோ எந்த அளவுக்கு அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக பாடியில் இயங்கிறதுக்கு அவர் ஸ்டெப் எடுக்கிறாரோ அவருடைய உடம்பு சூப்பராக இருக்கும். ஒரு நோய் இருந்தால் குணமாகும், சின்ன வியாதியாக இருந்தால் சின்ன குறையாக இருந்தால் ஒரே நாள்லேயோ இல்லை ஒரு வாரத்துலேயோ கூட நிரந்தரமாக குணமாயிடும். இதே இதை அவர் கவனிக்காமல் அதை உதாசீனப்படுத்திட்டு அந்த மாதிரி எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறவருக்கு தான் நாள்பட்ட வியாதியாக மாறும். பெரும்பாலான பெரியவர்கள்லாம் ஏன் வந்து சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்துமாவாக இருக்கட்டும் இல்லை பிபியாக இருக்கட்டும் இல்லை நாள்பட்ட வியாதிகள்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியாக இருக்கட்டும் எல்லாமே வருதுன்னா ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் பேசும்போதே சொல்லுவாங்க வயசாகிடுச்சுனாலே இதெல்லாம் வரும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தர் அவருடைய மூச்சு சுவாசத்தை அந்தந்த நாளில் கவனித்து வாழ கற்றுக்கிறாரோ அவர் எந்த வயதானாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். எந்த வயதானாலும் சின்ன குழந்தையில் அவர் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாரோ அவருக்கு எவ்வளோ வயசானாலும் சுறுசுறுப்பாக தான் இருப்பார். நீங்கள் நடிகர் நாகேஷ் பார்த்துருப்பீங்க, அவருடைய பையன் ஆனந்த் பாபு பார்த்துருப்பீங்க, இல்லை டான்சர் பிரபுதேவா பார்த்துருப்பீங்க, மைக்கேல் ஜாக்சன் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான பேர் ஃபெமிலியராக உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான பீப்புள்னால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபிசிக்கல் லெவல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். எப்போவுமே அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் அந்த அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், குறையவே குறையாது. அதுக்கு என்ன ஒரு சீக்ரெட்னால் இதுதான், தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய இடக்கலை பிங்கலை சுவாசம் வந்து சரியாக இருக்கும். அவங்க அதுக்குன்னு ஒரு ஒரு கலையை தேர்ந்தெடுத்துருப்பாங்க. அந்த கலையில் அவங்களை அறியாமலேயே அந்த இடக்கலை பிங்கலை சுவாசம் வந்து சரியாக நடக்கிறதுக்கு அவங்க கடைப்பிடிச்சிருப்பாங்க. யாரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களே அவங்கள அந்த கலையில் ஈடுபடுத்தி ப்ராக்டிஸாக போகும்போது அவங்களுக்கு சரிய அளவில் நடக்கும்போது அவங்களுடைய பிரெயின் வந்து குழந்தையாக பிறந்தபோது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால தான் அவங்க எப்போ பேசினாலும் அவங்களோட வாய்ஸ் கணீர் கணீர்னு இருக்கும். நீங்கள் ஆக்டர் ஷோவை பார்த்துருப்பீங்க, அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அவருடைய கடைசி கால முடிவு வரைக்கும் அவருடைய வாய்ஸ் அப்படியே தான் இருந்தது, அவருடைய ப்ரில்லியன்ஸி அப்படியே தான் இருந்தது, அதை விட அதிகமாக தான் ஆச்சு. இப்படி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டே போகணும். அவங்களுக்குலாம் சாணக்கியன்னு பேர், ப்ரில்லியன்ஸியில் பெரிய லெவல்னு பேர், டான்சர்னு சொல்லிக்கிட்டால் அதில் பெரிய லெவல்னு சொல்லுவோம். ஈவன் பரதநாட்டியம் டான்சர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சின்ன வயசில் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாங்களோ அவங்க என்ன ஏஜ் ஆனாலும் அவங்களுடைய முக பாவனையிலேருந்து முக அழகுலேருந்து உடல் தோரணையிலேருந்து எல்லாமே பக்கம் அப்படியே இருக்கும்.
எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டே போகலாம். அதனால் உங்கள் உடம்பு நடக்கக்கூடிய சுவாசத்தை தயவு செய்து கவனிங்க. சரி, இந்த இடக்கலை பிங்கலைனா என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஒரு பிராணாயமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடக்கலை அப்படிங்கிறது நம்மளுடைய மூக்கில் இடது பக்கம், பிங்கலை அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் மூக்கினுடைய வலது பக்கம். இந்த இடக்கலை அப்படிங்கிறத நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 3 நாட்களில் இந்த இடக்கலை சரியாக வேலை செய்யணும் ஒரு மனிதனுடைய உடலில். திங்கள், புதன், வெள்ளி, இந்த 3 நாட்களில் இடக்கலை சரியாக வேலை செய்யும். அதாவது இடது பக்க மூச்சு, இடது பக்க மூக்கு வழியாக வரக்கூடிய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், எந்த தடையும் இருக்காது. இன்னொரு பக்கத்தில் ரொம்ப மைல்டாக தான் தெரியும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, மூக்கடைப்பு, எனக்கு மூக்கில் அடைச்சிருக்கு, எனக்கு சளி அதிகமாக இருக்குது, அப்படியே அவங்களே கற்பனை பண்ணிப்பாங்க. அது கிடையவே கிடையாது. இந்த இடக்கலை சுவாசம் வந்து சீராக இயங்கிறதுக்கு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நாளுக்கு உண்டான ஃபுட் என்னென்னு எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் 2 பார்த்துருப்பீங்க. இந்த இடக்கலை அப்படிங்கிறது யாரோட கனெக்டிவிட்டினா சந்திரனுடையது. அதாவது உடலை வந்து சரிபாகமாக பிரிக்கிறோன்னா வலது பக்கத்தில் சூரியனாகவும் இடது பக்கத்தில் சந்திரனாகவும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இந்த இடக்கலைங்கிறது எப்போவுமே சந்திரன், அதாவது குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய முழு ஆரோக்கியத்தில் 75% வந்து இந்த இடக்கலை சரியாக இயங்கினாதான் சீராக இருக்கும், அவருக்கு வந்து நோயே வராது. இதே வந்து வலது பக்கத்தில் நடக்கக்கூடிய பிங்கலை ப்ராப்பராக இருந்தால் தான் அவருடைய பாசிட்டிவிட்டி, நல்ல எண்ணங்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது, எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நிதானமாக செய்கிறதுன்னு நல்ல குணங்கள், அதாவது தாமச குணம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயமும் அவருக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடக்கலைங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் பிங்கலைக்கு தகுந்த மாதிரியும் ஒரே ஒரு பிராணாயமா மட்டும் இல்லாமல் பல பிராணாயமாஸ் வந்து மனிதனுடைய உடலுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த அடிப்படையில் சாதாரணமாக நீங்கள் உங்கள் கைகளில் இடது கையில் வந்து சாதாரணமாக என்ன பண்ணுங்கள், சிம்பிளி ஞான முத்ரா வச்சு உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வலது கையில் ஆள்காட்டி வரலையும் இடது வரலையும் மடிச்சுட்டு சாதாரணமாக உங்களுடைய கட்டவரில் வச்சு ரைட் சைடில் அடைச்சிக்கோங்க. சிம்பிள், ரொம்பலாம் கன்ஃபியூஸோ இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவோ ஐயோ மாற்றி வச்சுருந்தீங்களோ நினைக்க வேண்டாம். கட்டவரல் ரைட் சைடை க்ளோஸ் பண்ணுது. உங்களுடைய மோதிர வரலை வச்சு நீங்கள் இடது பக்கம் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். காலையில் எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருக்கிற போதே கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உடலில் இன்றைக்கி இடது பக்கம் மூச்சு நடக்குதா வலது பக்கம் மூச்சு நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். திங்கள், புதன், வெள்ளி, இந்த 3 நாட்களில் இடது பக்கம். இப்போ நீங்கள் சாதாரணமாக வலது பக்கம் கையை வச்சுட்டு இப்படியே அந்தந்த நான் சொன்ன திங்கள், புதன், வெள்ளியில் இப்படி சும்மா சாதாரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா சீராக போகிறதும் வர்றதும் அழகாக தெரியும். அப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் சூடான பொருட்களை எடுத்துக்காமல் குளிர்ச்சியான பொருட்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல நோய் உருவாகாது. செவ்வாய், சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் பிங்கலை, அதாவது வலது பக்கம் மூச்சு நடக்கும். அப்போ உங்களுடைய மோதிர விரலை வச்சு வலது பக்கம் வழியாக மூச்சு நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த நாள் முழுக்க நீங்கள் சூடான விஷயங்களை, உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன்லேருந்து அப்சர்வ் பண்ணி என்னென்ன காய்கறிகள் பழங்கள் கிடைக்குதோ அந்த உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல சூடு தன்மை சரியாக இருக்கும். அதிக சூடும் ஆகாது, அதிக குளிர்ச்சியும் ஆகாது. இந்த மாதிரி அந்தந்த விரலை வச்சு அந்தந்த நாட்களில் உங்களுடைய கை விரலை வச்சு நீங்கள் கவனித்தாலே போதும். இதில் ஒரே ஒரு நாள் மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், என்னென்னா வியாழக்கிழமை. வளர்பிறை வியாழன், தேய்பிறை வியாழன் சொல்லுவாங்க. நோ மூன் தேர்ஸ்டே, ஃபுல் மூன் தேர்ஸ்டே. இப்போது அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை, அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை சந்திரன் அப்படின்னா உங்களுடைய இடது பக்க மூச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வியாழக்கிழமைகள், 2 வியாழக்கிழமைகள் உங்களுக்கு இடது பக்கம்தான் மூச்சு நடக்கும். இதே இது பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை ஆரம்பிக்கிற அந்த 2 வியாழக்கிழமைகளில் வலது பக்க மூச்சு தான் நடக்கும். இதை நல்லா கவனித்து அன்னன்னைக்கு உங்கள் உடம்பை நல்லா சீராக இயங்கிறதுக்கு கடைபிடிச்சு பாருங்கள். மூச்சு அன்னன்னைக்கு கவனித்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களோட மீண்டும் நாளை சந்திப்போம்.